நான் டீச்சரா வேலை பார்த்த இடத்துல கண்ணு செவக்க செவக்க வந்து கடைசி பரிசு எழுதின ஒரு பையன் பிளஸ் டூ ஆனுவல். ஏண்டா அப்பா நான் இது தவறிட்டார் மிஸ், உன் கண்ணுல அடுத்த சப்ஜெக்ட்ல என்ன மார்க் வரும்ன்ற பயம் இல்ல, நான் என் குடும்பத்தை திருப்பி எப்படி தோல்ல வச்சுப்பேன்ற பயம். அம்மா ஒரு தங்க இருக்கா 15 வயசுல, அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தியா? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். எத்தனை காலத்துக்கு அப்பா ஓடிக்கிட்டே இருப்பார் கால் ரேக தே தே, அப்பாவை கொஞ்சம் உட்காந்து வச்சு சம்பாரிச்சு கொடுக்க வேணாமா பிளீஸ் சில்ட்ரன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு அட்ரஸ் திஸ் மெனி கேர்ள்ஸ் அண்டர் ஒன் ரூஃப். அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்தணுங்கிற விஷயத்துல ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்கிற பேதமே கிடையாது. ஒரு ஒரு பொண்ணு இங்க உட்காந்துருக்கீங்களே, உங்க அப்பா அம்மாவை நீங்க நாளைக்கு காப்பாத்தணும், சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவுக்கு நீங்க தான் செய்யணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ணன் பாத்துப்பான் தம்பி பாத்துப்பான் கிடையாது. ஆல்சோ இட் இஸ் யுவர் ரோல் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், யூ ஹாவ் டு ஷோல்டர் யுவர் பேரண்ட்ஸ். யூ ஹாவ் டு பிகம் அ லிட்டில் ஸ்ட்ராங்கர் பை எமோஷன்ஸ். எல்லாத்துக்கும் அழறது, எல்லாத்துக்கும் டிமிடா இருக்கிறது, எல்லாத்துக்கும் பயப்படுறது, அவங்க கிட்ட சொன்னா திட்டுவாங்களோன்னு மறைக்கிறது. நோ, நெவர் ஹைட் திங்ஸ் ஐதர் ஃப்ரம் யுவர் டீச்சர்ஸ் ஆர் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். டோன்ட் ஹைட் திங்ஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் அ சிப்ளிங், ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ அல்லது ஒரு அக்காவோ நீங்க சொல்றத புரிஞ்சுக்க கூடிய வேவ்லென்த்ல இருந்தாங்கன்னா ஷேர் திங்ஸ் வித் தெம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது வீட்டுல இருக்கிற ஆட்களோட பேசுங்க. சோசியல் மீடியால பேசுறதுனால 5 காசு பிரயோஜனம் கிடையாது. முகம் தெரியாத நபர்களோடு பேசுகிற பேச்சு எதுக்குமே பிரயோஜனப்படாது. ஒரு ஜோக் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நல்ல மழை பெஞ்சு புயல் அடிச்சது, கரண்டே கிடையாது ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு நைட்டு முழுக்க. ஒரு பையன் போட்டிருக்கான் ஜோக்ல, அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா கரண்ட் கிடையாது, அம்மா அப்பாவோட மட்டும்தான் என்னால உட்காந்து பேச முடிஞ்சது. ஏன்னா நெட் கிடையாது, மொபைல் வேலை செய்யாது, ஃபேஸ்புக் கிடையாது, அம்மா அப்பாவோட உட்காந்து பேசி பார்த்தேன், நல்லவங்களாத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கான். அதான் விஷயம், ரெண்டு தடவை தான் ஒரு பொருளுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். எப்ப தெரியுமா? அந்த பொருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த பொருளை தவற விட்டதுக்கு அப்புறமும். கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு ஐயோ அத மாதிரி இல்லவே இல்லை எனக்கு அது வேணும், மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, ஐயோ அது எவ்வளவு நல்ல பொருள் தெரியுமா மிஸ் பண்ணிட்டேன். அப்ப எப்ப நம்ம விட்டுட்டோம், அதை நம்ம கிட்ட இருக்கும் போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. எல்லாமே அப்படித்தான், அம்மாவும் அப்பாவும் கூடவே இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாதுப்பா. அதுக்கு என்ன பண்ணும், இப்பவே மேக் த பெஸ்ட் யூஸ். அதே மாதிரிதான் டீச்சர்ஸ், ஹைலி ரிசோர்ஸ்ஃபுல், சப்ஜெக்ட் நாலேஜ் அவ்வளவு இருக்கு, கிட்ட போய் பேசு. கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிற மாதிரி இருந்தா உன் நன்மைக்காக தான், போய் பேசு, பயப்படாது. ஸ்கூல் லைப்ரரி நல்லா இருக்குமா, அதை விட ஒரு ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. என்ன ஃபேஸ்புக், என்ன வாட்ஸ்அப்?